காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 6 பகுதி 94. ஸ்தோத்திரத்தை நாம் அணுக வேண்டிய முறை. பல சித்தாந்த விஷயங்களை ஆச்சாரியால் மனசு திறந்து அது அது இயல்பாக வரும்போது கொட்டியிருப்பதை கலந்தாங்கட்டியாக சொல்லியிருக்கிறாரே என்று நாம் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாமும் அவர் மாதிரியே மனசை திறந்து வைத்து கொண்டு மனசை அப்படியே ஸ்தோத்திரத்திற்கு கொடுத்து லஹரி அதன் போக்குப்படி அடித்து கொண்டு போகும்படியாக விட்டு அடக்கத்தோடு அம்பாளையும் அவரையும் வேண்டிக்கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தினால் நாம் நல்லபடி பயனடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பாராயணம் பண்ண வேண்டும். பண்ணினால் ஸ்தோத்திரகர்த்தாவின் பாவத்திலேயே நாமும் லயித்து ஒரே அடியாக லயிக்காவிட்டாலும் கூட அந்த பாவத்தை புரிந்து கொண்டு அதில் தோய்ந்து திவ்யமான சந்தோஷம் பெற முடியும். வித்தியாசமான சித்தாந்தங்கள் வந்த போதிலும் நாம் வித்தியாசமான மனப்பான்மை இல்லாமல் ஸ்தோத்திரத்தின் பிரயோஜனத்தை அடைய வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, சாஸ்திரத்தில் தத்துவங்கள் தெய்வஸ்வரூபங்களாக இருப்பதில் உருவகமாக சில வர்ணனைகளும் விஷயங்களும் சொல்வதை கண்ணா பின்னா என்று அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது. அந்த சமாச்சாரங்கள் கண்ணா பின்னா என்று இருப்பதாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லிகிரி என்பது அவ்வளவு சரியான வார்த்தை இல்லை. தத்துவங்களை நாம் வேண்டுமென்றே கதாபாத்திரங்களாக நம்முடைய கற்பனையால் ரூபகப்படுத்துவதுதான் அல்லிகிரி. சாஸ்திர புராண விஷயங்கள் அப்படி யாரோ சாஸ்திரக்காரரோ பௌராணிகரோ தன்னுடைய கற்பனா சக்தியினால் இட்டுக்கட்டியதில்லை. பராசக்தியேதான் அந்த தத்துவங்களை அந்த ரூபங்களாக அந்த மகான்களுக்கு, மந்திர சித்தர்களுக்கு, ரிஷிகளுக்கு காட்டியிருக்கிறாள். இந்த லோகம் நிஜம் என்றால் இதே போல அல்லது இதை விடவும் இதிலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய நிஜஸ்வரூபத்தில் கரைப்பதற்கு சகாயம் பண்ணும் அந்த தத்துவ ரூபங்களும் கதைகளும் ரொம்பவும் நிஜமானவை. இன்றைக்கும் யதோக்தமாக ஜப தியானாதிகள் பண்ணினால், பக்தியில் நம் ஹிருதயத்தை உருக்கி கரைத்தால் அந்த ரூபங்களை தரிசனம் பண்ண முடியும். நாம் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கிற மாதிரி பார்க்க முடியும். ஆனால் நாம் ஒருவரையொருவர் பார்த்து கொள்வதில் ஏற்படும் உணர்ச்சிகள் ஒன்றுமே இல்லை என்னும்படியாக இப்படி திவ்ய ரூப தரிசனம் பெறும்போது ஹிருதயத்திலிருந்து பிரேமையும் ஆனந்தமும் பொங்கி கொண்டு வந்து நம்முடைய ஆதார வஸ்துவான நிஜ ஸ்வரூப அனுபவத்தின் நிறைவான சாந்தி சந்தோஷங்கள் வரை கொண்டு சேர்க்கும். ஆகையால் அல்லிகரி என்பது சரியில்லை. சொல்ல வந்தது என்னவென்றால், தத்துவ ரூபங்களான தேவதாமூர்த்திகளை பற்றிய சமாச்சாரங்களில் சிலது லோகத்தில் மனுஷ ஜீவர்களான நமக்கு எது வாழ்க்கை முறை என்றும் ஒழுங்கு என்றும் சரியானது நல்லது அழகு என்றும் வைத்திருக்கிறதோ அதற்கு மாறாகவும் இருக்கலாம். அப்படி இருப்பதால் அவை அசலே சரியில்லை ஒழுங்கில்லை என்று நினைத்துவிடக்கூடாது. தத்துவார்த்தம் என்ன என்று பார்த்தால் அது ரொம்ப சரி, ரொம்பவும் ஒழுங்கானது என்று தெரிந்துவிடும். இதே போல காவிய மரபுகளை மதித்து சில விஷயம் சொல்கிற போதும் லோக வாழ்க்கைக்கான அளவுகோலால் அதை முழம் போட்டு பார்த்து சரியில்லை ஒழுங்கு தப்பினது என்று தள்ளிவிடக்கூடாது. யதார்த்தத்தை அப்படியே காட்டுவது லோகதர்மி. அது வெறும் கார்பன் காப்பி தான், ரசம் இல்லாதது. அதை நாடகத்தில் ரசமாக காட்டுவதற்காக சில அம்சங்களை மெல்லிசு பண்ணி சில அம்சங்களை புஷ்டி பண்ணி காட்ட வேண்டும். இப்படி காட்டுகிறதே நாட்டிய தர்மி என்பார்கள். நாட்டிய தர்மி என்று ஒரு மரபாக வந்திருப்பதை நாடக ஆசிரியர் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த மனோதர்மப்படி மெருகு போட்டு நாடகங்கள் எழுதுவார்கள். நாடகத்துக்கு சொன்னது கவிதைக்கும் தான், சிற்பம் சித்திரம் எல்லாவற்றுக்குமே தான். லோக வாழ்க்கையை ஈயடிச்சான் காப்பியாக இமிட்டேட் பண்ணாமல் ரசம் கூடுதலாக தெரிவதற்கு அந்த கலை மரபுப்படி என்ன மாதிரி மாற்றியிருக்கிறதோ அதை கலைஞன் தன் மனோதர்மத்தில் இழைத்து கொடுக்க வேண்டும். இந்த மரபிலே நமக்கு சிலது ரசம் போதாதது, ரசக்குறைவானது, மிகையானது என்றெல்லாம் கூட தோன்றலாம். ஆனாலும் ஒரு பெரிய கவி பாரம்பரியமோ சிற்பி பாரம்பரியமோ அந்த மரபுப்படி வழிவழியாக செய்து கொண்டு வரும்போது புதுசாக வருகிற கீழ்கன்றுகளும் அதை அனுசரித்து போவதுதான் மரியாதை பண்பு என்பதையும், அதுதான் மரபை ரட்சித்து நீடித்து கொடுக்க உதவும் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சௌந்தரிய லகரியை நாம் உரியபடி ரசிப்பதில் இது இரண்டாவது விஷயம். முதல் விஷயம், பலவித சித்தாந்த கருத்துக்கள் அதில் வருவதை வித்தியாசமில்லாமல் இந்த இடத்தில் சந்தர்ப்பத்தில் இந்த கருத்து சரி, முன்னே பின்னே இதே சித்தாந்தம் வருகிறதா என்று பார்க்க வேண்டாம் என்ற எண்ணத்துடன் பார்த்து ஒவ்வொரு வித அபிப்பிராயத்தையும் ஒப்புக்கொள்வது. இரண்டாவது விஷயம்,
தத்துவரூபமாக உருவகம் உருவக கதை என்று இந்த நாளில் சொல்வது மாதிரி சில சமாச்சாரங்கள் வரும்போது கவி மரபை அனுசரித்து சில சமாச்சாரங்கள் வரும்போதும் நம்முடைய யதார்த்த லோக வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை ஸ்டாண்டர்டாக வைத்து கொண்டு அவற்றை அளந்து பார்த்து சரியா இல்லை ரசமாக இல்லை என்று தள்ளிவிடக்கூடாது. இந்த அணுகுமுறையோடு நாம் சௌந்தர்யலகரி மாதிரியான சாஸ்திரமாகவும் கவிதையாகவும் சேர்ந்து இருக்கப்பட்ட ஸ்தோத்திரங்களை படித்து பாராயணம் செய்தால்தான் அவற்றிலிருந்து முழு பலனும் அடைய முடியும். இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், சௌந்தர்யலகரியில் இப்படிப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் இருப்பதால் நாம் சுத்தமான மனசோடு அடக்கத்தோடு அப்ரோச் பண்ணி அப்படி பண்ணினாலே அடையக்கூடிய உத்தமமான பலனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். பிரம்மத்தின் ஸ்தானத்தில் உள்ள சிவன், அதனுடைய இச்சையின் ரூபமான காமேஸ்வரி ஆகிய இரண்டு பேரும் சேர்ந்து சிருஷ்டி உண்டாவதை தத்துவ ரூபக சிருங்காரமாகவே ஸ்ரீவித்யா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் நம் ஸ்தோத்திரத்திலும் இருக்கும். தத்துவார்த்தத்தையே எடுத்துக்கொண்டு சுத்தமான மனசோடுதான் இத்தனை காலமாக உபாசகர்கள் அனுஷ்டானம் பண்ணி அதனால் காமாதி தோஷங்களை போக்கிக் கொண்டு சந்த அனுபவங்களை அடைந்திருக்கிறார்கள். மூகர் பஞ்சசதியில் அடிக்கடி சொல்வார், அம்மா, நீ காமனை பஸ்மம் செய்த சிவனிடமே காமத்தை உண்டு பண்ணினாய், அதே நீ காமாதி தோஷங்களுக்குள்ள ஜீவர்களின் காமத்தை போக்கி ஞானத்தை கொடுத்து விடுகிறாய் என்று. இதற்கு ஒரு முக்கிய காரணம் நம் ஜனங்களின் அப்ரோச்சும் நல்லபடி இருந்ததுதான். அப்படி இருந்தும் கூட உபாசனை சாதனை என்று தீவிரமாக இந்த விஷயங்களை அப்யாசம் பண்ணுவது என்று வருகிற போது குரு சிஷ்ய கிரமத்தில் ரொம்பவும் யோக்கியதை பார்த்து பக்குவம் பெற்றவர்களுக்கு மாத்திரமே உபதேசம் செய்து வந்தார்கள். தப்பாக நினைக்க இடம் தருகிறவைகளையும் சரியாகவே எடுத்துக்கொள்ள முடிபவர்களுக்கு மாத்திரமே சொல்வது என்று குரு சிஷ்ய கிரமத்தில் இரகசியமாக ரட்சித்து வந்தார்கள். சாஸ்திரார்த்தமாகவும் சரி, காவிய ரீதியிலும் கூட சரி, எல்லா விஷயங்களையும் எல்லோருக்கும் விஸ்தாரம் பண்ணாமல் பொதுவாக இருக்கப்பட்ட ஜனங்களுக்கு சிலதை தொட்டும் தொடாமலும் சொல்லிவிட்டு மேலே போய்விடுவார்கள். இங்கே அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இத்தனை காலமாக நம் ஜனங்களின் பேசிக் அப்ரோச்சும் ரொம்ப நல்லபடியாகவே இருந்து வந்திருக்கிறது. நாம் ஒரு ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுகிறோமா, அல்லது புராணம் கேட்கிறோமா, அல்லது ஒரு கோயிலுக்கு போகிறோமா, இதுகளை எதற்கு பண்ணுகிறோம் என்றால் நாம் சுத்தியாவதற்காகத்தான். நம்முடைய காமாதி தோஷங்களை போக்கிக் கொண்டு பக்தியை வளர்த்து கொண்டு ஈஸ்வர அனுகிரகத்தை பெறுவதற்காகத்தான் என்று அவர்கள் தீர்மானமாக வைத்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால் அவர்களுடைய ஸ்திதியில் அந்த லட்சியத்திற்கு வேறையாக தோன்றும்படி ஒரு ஸ்தோத்திரத்தில் வர்ணனை வந்தாலோ, அல்லது புராணத்திலே கதை வந்தாலோ, அல்லது ஆலயத்திலே சிற்பங்கள் இருந்தாலோ கூட அவற்றில் ரொம்ப கவனத்தை விடாமல், எதற்காகவோ பெரியவர்கள் இதற்கெல்லாமும் இடம் கொடுத்திருக்கிறார்கள், நம்மை இதுகள் திசை திருப்ப வேண்டாம், நம் லட்சியம் சுத்தியாவது, பக்தி பண்ணுவது, அனுகிரகத்துக்கு பாத்திரமாவது என்று இவற்றிலேயே குறியாக இருந்து மற்றவற்றை லேசாக எடுத்துக்கொண்டு அல்லது தள்ளிவிட்டு தங்களுக்கு எது ஆத்ம அபிவிருத்திக்கு சகாயமாக தெரிந்ததோ அதிலேயே கவனம் செலுத்தினார்கள். சமய சம்பந்தமான விஷயங்களில் ஒரு வினயம் எடுத்ததற்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டும் போகாத எளிமை இருந்ததால் தங்களுக்கு சரியாக வராத விஷயங்களை கூட அசலே சரியில்லை என்று வைக்காமல், அதே சமயத்தில் அவை சரியில்லாமல் இல்லை என்பதால் அவற்றை தாங்களும் டீப்பாக எடுத்துக்கொள்ளலாம் என்றும் நினைக்காமல் தங்களுடைய வியவஸ்தையை அறிந்து நல்ல கட்டுப்பாட்டோடு அப்ரோச் பண்ணி வந்தார்கள். வர்ணனைகள் அவர்களும்தான் படித்தார்கள், சிற்பங்கள் அவர்களும்தான் பார்த்தார்கள். ஆனாலும் தங்கள் பரிசுத்திக்கு ஆனதை மட்டுமே குறிப்பாக எடுத்துக்கொண்டு மற்றவற்றை மேம்போக்காக பார்த்துவிட்டு மேலே போனார்கள். தெய்வங்கள் காம குரோத வசப்பட்ட மாதிரி வருவதெல்லாம் கூட நம் நிலையில் பண்ணியதில்லை என்ற உறுதியான தீர்மானம் அவர்களுக்கு இருந்ததால் அதற்கு என்ன தத்துவார்த்தம், இல்லாவிட்டால் காவிய ரீதியில் அதற்கு என்ன வேல்யூ என்றெல்லாம் ஆராய்ச்சியில் இறங்காமலே நல்லபடியாக எடுத்துக்கொண்டு தங்கள் வழியை பார்த்து கொண்டு போனார்கள். வழி வழியாக இத்தனை ஆயிரம் வருஷங்களாக புராண சிரவணம், ஸ்தோத்திர பாராயணம், தேவாரம், திவ்ய பிரபந்தம் ஓதுவது, ஆலய தரிசனம் பண்ணுவது என்று நம்முடைய ஜனங்கள் பின்பற்றி வந்திருப்பதில் சிறிதளவு கூட விகாரமான மனபாவங்களுக்கோ விகல்பமான கற்பனைகளுக்கோ இடமே கொடுக்காமல்தான் இருந்து வந்திருக்கிறார்கள். தத்துவார்த்தம் தெரிந்த உபாசகர்களும் கலை அறிவு பெற்ற ரசிகர்களும்
டீப்பாக பார்த்து புரிந்து கொண்ட விஷயங்களையும் அப்படி ஆழமாக பார்ப்பது தங்கள் வேலை இல்லை என்று மற்றவர்கள் புரிந்து கொண்டு லைட்டாக எடுத்துக்கொண்டு தங்கள் லட்சியத்தை பார்த்து கொண்டு போனதால் இத்தனாயிரம் காலமாக எல்லாம் நல்லபடி இருந்து வந்தது. ஒரு டாக்டர் நோயாளியின் அவயவங்களை எல்லாம் பரிசோதனை பண்ணுகிறார். அப்போது அவர் பார்க்கிற கண்ணே வேற. அவருடைய பர்பஸும் ஒசந்தது. அதனால் அவர் அப்படி பண்ணுவது தப்பில்லை. லேபரட்டரியில் அவர் மல பரிசோதனை கூட பண்ணுகிறார். சுத்தமாக வெள்ளை வெளேர் என்று ட்ரெஸ் போட்டுக்கொண்டு ஹைஜீன் விதிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அவர் கண்கண்ட காலராக்காரன் சமாச்சாரத்தை கூட டெஸ்ட் பண்ணுகிறார். தொத்து வியாதி நோயாளி கிட்டேயே போகப்படாது என்று நம்மையெல்லாம் தடுக்கிறவர் அவரே அந்த வியாதி கிருமிகளை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து ரிப்போர்ட் எழுதுகிறார். அவர் பண்ணுவதையெல்லாம் நாமும் பண்ணுவோமே என்கலாமா? அல்லது அவர் அப்படி பண்ணப்படாது என்றோ இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் வைத்திய சாஸ்திரத்திலேயே இருக்கக்கூடாது என்றோ சொல்லலாமா? இந்த நல்ல அறிவு அனாதி காலமாக நம் ஜனங்களுக்கு மத சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்ததால் எல்லாம் நல்லபடி இருந்தது. நன்றாக வரப்பு கட்டிய நிலம் மாதிரி பாகுபாட்டு வரம்புகளுடன் கூடியிருந்த நம் தேசம் லோகோத்தர கீர்த்தியுடன் விளங்கி வந்தது. ஆனால் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் எத்தனை காப்பி வேண்டுமானாலும் புஸ்தகம் போடலாம் என்று ஆணவிட்டு நிலைமை துக்கப்படும்படியாக மாறியிருக்கிறது. இரகசிய சாஸ்திரங்களை கூட புஸ்தகம் போட்டு பக்குவம் பார்க்காமல் சர்வஜன விநியோகமாக செய்வதால் தாறுமாறாக அர்த்தம் பண்ணிக்கொள்வது பரவி வருகிறது. பொதுவாகவே ஜனங்களின் விவஸ்தை கட்டுப்பாடு வினயம் என்பதெல்லாம் அடிபட்டு கொண்டு வருவதாலும் தாங்கள் சுதந்திர பிரஜைகளானதால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அபிப்பிராயம் இருப்பதாலும் தலைக்கு தலை தோன்றினபடியெல்லாம் அர்த்தம் பண்ணுவது என்ற பெயரில் அனர்த்தம் விளைவிப்பதாக இருக்கிறது. புஸ்தகம் போடுகிறவர்களிலும் பல பேர் அந்த சாஸ்திர அபியாசம் பண்ணி அனுபவம் கண்டவர் இல்லை. இது ஒரு தொழில், கிதாப் கிடைக்கிறது என்பதற்காகவே போடுகிறார்கள். வாங்கி படிப்பவர்களிலும் ரொம்ப பேர் அனுஷ்டானம் பண்ணும் உத்தேசத்துடன் படிக்கிறதில்லை. ஒரு பொழுதுபாக்காகவோ என்ன என்ன இருக்கு என்று பார்க்கும் கியூரியாசிட்டியிலோ இல்லாவிட்டால் ஆராய்ச்சி பண்ணி தீசிஸ் கீசிஸ் எழுதி அல்லது தாங்களும் புஸ்தகம் போட்டு கிதாப் வாங்குவதற்காகவோ படிக்கிறார்கள். எந்த விதமான பக்குவ ஸ்திதி அடைந்து எப்படிப்பட்ட பாவத்தோடு ஒரு சாஸ்திரத்தை கற்பிக்க வேண்டுமோ கற்க வேண்டுமோ அவை இல்லாமலே எழுதுகிறவர் எழுதி படிக்கிறவரும் படித்தால் அதன் மூலம் ஆத்மார்த்தமான பலன் எப்படி ஏற்படும்? எழுதுகிறதும் படிக்கிறதும் மட்டும்தான் என்றில்லை, உபதேசம் கொடுப்பது வாங்கி கொள்கிறது என்பதிலும் கூட நியமம் தப்பியே நிறைய நடக்கிறது. இன்றைக்கு நடக்கும் இரண்டு பெரிய கோளாறுகள், ஒன்று பரம்பரையாக உபாசனைகள் செய்து வந்தவர்களும் அதற்கு அதிகாரிகளாக அதாவது தகுதி பெற்றவர்களாக இருப்பவர்களும் அது வேண்டாம் என்று ஒரே லௌகீகமாக போயிருப்பது. இன்னொன்று தங்கள் தகுதியையும் பார்க்காமல் சாஸ்திர நியமங்களையும் அனுசரிக்காமல் இஷ்டப்பட்டவர் யார் வேண்டுமானாலும் எந்த உபாசனையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுவது, செய்ய வேண்டியவன் செய்யாமல் இருப்பது, செய்யக்கூடாதவன் செய்வது, இந்த இரண்டில் எது பெரிய கோளாறு என்று சொல்ல தெரியவில்லை. சொல்ல வந்தது, தற்போதைய நடைமுறையில் தங்களுடைய சித்த விகாரத்தால் தோன்றுகிறபடியெல்லாம் தத்துவ ரூபகங்களை தப்பர்த்தம் பண்ணி புஸ்தகங்கள் போடுவதாகவும் ஆராய்ச்சி கட்டுரைகள் பிரசங்கங்கள் என்று பிரச்சாரம் செய்வதாகவும் நிறைய நடந்து வருகிறது. இதனால் ஒன்று மத அபிமானம் உள்ளவர்கள் என்று தங்களை நினைத்து கொண்டிருப்பவர்களிலேயே பல பேர் காபாலிகம் கெட்டுப்போன வாமாச்சாரம் ஆகியவை மாத்திரமில்லாமல் ஆச்சார சீலர்கள் என்கப்பட்டவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபாசனைகளிலேயும் தப்பாக பல அம்சம் இருப்பதாகவும் அவற்றை கழித்து கட்டினால்தான் நம்முடைய மதம் சுத்தமாகும் என்றும் நினைக்கிறார்கள். அல்லது இப்படி நினைப்பதே தேவலை என்னும்படியாக அசிங்கம் ஆபாசம் குரூரம் என்று பூச்சி பிடிக்காமல் சாஸ்திரங்களிலேயே நேச்சரை மதித்து அநேகம் சொல்லியிருக்கிறது. ஆகையினால் நாமும் கூச்சநாச்சம் இல்லாமல் ரியலிசம் என்று என்ன வேண்டுமானாலும் கதை கட்டுரை எழுதலாம், படம் போடலாம், படம் பிடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னொன்று என்னவென்றால் மத அபிமானம் இல்லாதவர்கள் சாஸ்திர புராணங்களில் மலைமலையாக இருக்கும் நல்லது எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இப்படிப்பட்ட விஷயங்களையே தேடி எடுத்து பூத கண்ணாடியில் காட்டி மதமே குப்பை என்று நாஸ்திக பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இத்தனை விபரீதங்களுக்கும் காரணம் எல்லா விஷயங்களையும் தரம் பார்க்காமல் டெமோக்ரட்டைஸ் செய்திருக்கும் காலப்போக்குதான். இதை எப்படி சரி பண்ணுவது? நான் சொல்வதால் சரியாகிவிடுமா?
சங்கராச்சாரி ஒரு வகுப்பாரின் சுயநலத்தின் மீது கூப்பாடு போடுகிறார் என்ற அபிப்பிராயத்துக்கு இடம் கொடுப்பது தவிர பலன் இருக்குமா என்று தோன்றாமல் இல்லை. ஆனாலும் சௌந்தர்யலகரியை பற்றி சொல்ல ஆரம்பித்துவிட்டு இந்த மாதிரி சாஸ்திர ரகசியங்களும் அடங்கியுள்ள ஒரு புஸ்தகத்தை பாப்புலரைஸ் பண்ணுவதில் கவனிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகளை சொல்லாமல் இருந்தால், மனசில் தோன்றியும் கூட சொல்லாமல் இருந்தால் ஆபச்சாரம் என்பதாலேயே சொன்னேன். இரகசிய விஷயங்களும் அடங்கிய சௌந்தர்யலகரி மாதிரியான ஸ்தோத்திரங்களை ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் மாத்திரம்தான் என்றில்லாமல் எல்லோருமே ஒரு பக்தி ஸ்துதி என்ற அளவில் எடுத்துக்கொண்டு இதன் வழியாக கொஞ்ச நாளி அம்பாளிடம் மனசை வைப்போம் என்று பாராயணம் பண்ணுவதில் தப்பில்லை. தாராளமாக பண்ணலாம். அவர்களையும் உத்தேசித்துத்தான் சாஸ்திரத்தை ஸ்தோத்திரமாக்கியிருப்பதே. நமக்கு என்ன சாஸ்திரங்கள் இருக்கின்றன என்று எல்லாருக்கும் தெரிவிக்கவே இப்படிப்பட்ட சாஸ்திர கர்ப்பமான ஸ்தோத்திரங்கள் இருப்பது. ஆனால் என்ன சாஸ்திரம் இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரிந்தால் போதும். சாஸ்திரத்தில் என்ன இருக்கிறது என்ற ரகசியங்கள் அதிலே ஆழமாக போய் அனுஷ்டானம் பண்ண நினைக்காத எல்லாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட ஸ்லோகங்களும் அர்த்தம் தெரியாவிட்டாலும் அவற்றுடைய சப்தங்களில் இருக்கப்பட்ட மந்திர சக்தியாலேயே சகல ஜனங்களுக்கும் நல்லது பண்ணும். பொதுவாக மனசில் ஒரு பக்தி பாவத்தோடு பாராயணம் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்தோத்திரமும் நல்லது பண்ணத்தான் செய்யும். ஸ்தோத்திரம் என்பது வெறும் சப்தங்களும் வார்த்தைகளும் மட்டுமில்லை, எல்லோரும் இதனாலே பிரயோஜனம் அடைய வேண்டும் என்ற உத்தம எண்ணத்தாலேயே அதை செய்து கொடுத்திருக்கும் ஸ்தோத்திரகர்த்தாவின் உயிரும் அதில் இருக்கிறது. அதனால் அதை படிக்கிறவர்களுக்கு உயிருள்ள அந்த ஸ்தோத்திரம் நல்லது பண்ணவே செய்யும். அதோடு ஸ்தோத்திர லட்சியமான தேவதை நல்லது பண்ணுவதும் இருக்கவே இருக்கிறது. அதுதான் அல்டிமேட்டாக பலனை தருவது. பலனை தந்து அருளும்படி அந்த தேவதையிடம் ஸ்தோத்திரத்தில் உள்ள அதன் கர்த்தாவின் உயிரும் நம் சார்பில் சிபாரிசு பண்ணும். தேவதை அருள் பண்ணுவதற்கு அதுவும் தூண்டிவிடும். இப்படி பாராயண பலன் கிடைத்து கொண்டு போகும்போது அதன் விளைவாக பாராயணம் பண்ணுகிறவருக்கு இந்த சாஸ்திரத்தை முறையாக தெரிந்து கொண்டு குருமுகமாக உபதேசம் வாங்கி கொண்டு அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்றும் தோன்றும். அப்போதுதான் அதன் இரகசிய அர்த்தம் உள்ள ஸ்லோகங்களுக்கும் குருமுகமாக அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் பொது பிரசங்கங்களில் இரகசிய அர்த்தங்கள் வரும் ஸ்லோகங்களை விஸ்தாரம் பண்ணுவது உச்சிதமில்லை. இரகசியம் என்பது தத்துவ ரூபகம் மட்டுமில்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை இதுவரை விட்டுவிட்டேன். தத்துவ ரூபகத்தை மட்டுமே இரகசியம் என்று சொல்லி வந்திருக்கிறேன். இன்னொன்றும் உண்டு. மந்திர சாஸ்திர விஷயம் என்பது தத்துவ ரூபகங்களை பக்குவம் போதாதவர்கள் மனோவிகாரத்தால் அசங்கியமாக அர்த்தம் பண்ணி கொள்வார்கள் என்பதால் அவற்றை இரகசியமாக ரட்சிக்க வேண்டும் என்றது. இன்னொன்று அசங்கியம் என்ற அம்சம் இல்லாதது, ஆனால் வீரியம் என்ற அம்சம் நிரம்பி இருப்பது. அதனால் அதை இரகசியமாக வைத்து உரியவர்களுக்கே கொடுக்க வேண்டும். ரிவால்வர் எல்லாரும் வைத்து கொள்ளக்கூடாது. அதற்கான லைசன்ஸ் வாங்கினவர்கள்தான் வைத்து கொள்ளலாம் என்ற சட்டம் இருக்கிறதல்லவா? அப்படி. அது என்னவென்றால் மந்திரம் அதன் அக்ஷரம் ஆகியவற்றை பற்றிய விஷயங்கள் இரகசியமாகவே ரட்சிக்கப்பட வேண்டியவை. அசங்கியமாக தப்பர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடிய தத்துவ ரூபகங்கள் சௌந்தர்யலகரியில் ரொம்ப குறைச்சல். மந்திர யந்திர விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் இதை நான் முன்னேயே சொல்லியிருக்க வேண்டும். இப்போதாவது நினைவு வந்தது சந்தோஷம்.